மார்க்கம் எப்படி பாகப்பிரிவினை செய்ய சொல்கிறதோ அந்த சட்டத்தை நாங்கள் விட்டு தரமாட்டோம். உயிரை கொடுத்த அந்த சரிய சட்டத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். எங்களுடைய ஆட்கள் இறந்து விட்டால் நாங்கள் போய் அடக்கம் செய்கிறோமே, நீ எரிக்கத்தான் வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். எதை எதிர்ப்போம் என்று சொன்னால், இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் அரங்கேற்றினீர்களே, ஆனால் அதை எதிர்ப்போம். இந்த இடத்திலே இன்னும் சில செய்திகளையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இது மண்ணடி பகுதி. இங்கே பெரும்பாலும் சாபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறீர்கள் இல்லையா. இந்த இம்ரானாவுடைய விஷயத்துல நம்ம மட்டும் என்னமோ இதை குழப்பம் சொல்றாங்களே, சாபி இமாமுடைய சட்டமும் நாங்க சொல்றது ஒண்ணுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மதுகபு என்ற போர்வையில எல்லாத்தையும் ஹனபி மயமாக்க திட்டம் போடுகிறார்கள். அடை சாபி மதுகபுல சாபி இமாம் ஆர்க்கறிஞரா இல்லையா, அவர் என்ன சொல்கிறார், இப்படி இந்த நிக்காக என்பதற்கு கல்யாணம் என்றுதான் அர்த்தம். திருமணம் தகப்பன் திருமணம் செய்த பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணாதே என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று சாபி இமாம் சொல்கிறாரே, அவர் மானங்கட்டவரா அப்படின்னு சொல்றாரு. மானங்கட்டம் என்ன செய்யற, அந்த எப்படி மாமனார் கை வச்சத இவங்க கை வைப்பாங்க, மானங்கட்டவன் செய்யற வேலை இல்லையாங்கிறிய, உன் வாதப்படி யார் மானங்கட்டவரு, சாபி இமாம் மானங்கட்டவரா? அப்ப நாலு மதுகப்னு சொல்லலாம், பம்மாத்து வேலை தானா? அப்ப அந்த சாபி மதுகப்பை எல்லாம் காலி பண்ணி அனுபவியாக திட்டம் போடுறீங்களா? அப்ப சாபி மதுகப்புக்கும் அனுபவி மது பள்ளிவாசல் சாபி மதுகு பள்ளிவாசல் வைத்துக் கொண்டு மாமூர் பள்ளி சாபி பள்ளியா, மாமூர் பள்ளி சாபி பள்ளியை வைத்துக் கொண்டு ஹனபி சட்டத்தை திணிச்சு அதை நியாயப்படுத்தி அதுல சரியத்து மாநாடு போட்டா நீ சாபி பார்த்துட்டு இருக்கிற எந்த மதுகப்பை சொல்றான் கேட்கணுமா இல்லையே? நீ பள்ளிவாசல் சாபி தானப்பா, சாபி எடுப்பா தொழுது நடக்குது, இமாம் சாபி தானே, அப்ப நிஜாமதி ஹனபி தான் அவரு, அவர் இப்படி ஹனபிக்காரர் வந்து ஹனபி சட்டத்தை கொண்டாந்து உன் மேல திணிக்கிறாரு, சாபி பள்ளிக்காரர் எப்படி ஒத்துக்கிட்டு இருக்கிற நீ, எந்த மதுகப்படி நாங்க எதிர்ப்போம், தேவபந்து ஒத்துவா தப்பு, இவன் தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்ன சொல்றானோ அதான் சாபி மதுகப்பு தீர்ப்போம், நாங்க ரெண்டு பேரும் இல்ல ஒண்ணு இல்லை சொல்லணும், நீ மஸ்ஜித மாமூர் காலாளி என்ன செய்யணும், எங்களை கூப்பிடணும், எங்க மதுகப்பு ஒத்துவா சரி நீங்க தான் சொல்றீங்க, நீங்க வந்து எங்க ஆதரிச்சு பேசுங்க, என்னங்களா இது, உங்க கொள்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஹனபி மதகு பத்துவா சாபி எப்படி ஏத்துக்கிறது? அப்ப நீங்கள் அந்த எல்லா அந்த உலமாக்கள்ல பெரும்பாலும் ஹனபியா இருக்கிறதுனால சாபி மதகப காலி பண்ற பிளான் பண்ணிருக்கிறாங்க, யாம வச்சுக்கிறீங்க, ஆமா சாபி மதகு ஆளுக்க விழிப்போட இல்லைன்னு வைங்க உங்களை காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அடுத்து இந்த விஷயத்தையும் பதிவு செய்ய நம்ம விரும்புகிறோம். அடுத்து ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த இம்ரான விஷயத்துல என்னதான் தீர்ப்பு நடந்துருச்சுல, என்னதான் தீர்ப்பு, ஒரு தீர்ப்பும் இல்லைங்க, அவ புருஷனோட வாழ போறா, அப்பங்கான கல்யாணம் பண்ணிவிட்டான், அவனை தண்டிங்க, இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவனை மரண தண்டனை கொடுத்து தண்டிங்க, குற்றத்தை நிரூபிச்சுட்டு, இஸ்லாமிய அரசு இல்லையா, இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் கைது பண்ணுங்க, வழக்கு போடுங்க, இந்த நாட்டில் எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுங்க, அது மாமனாருக்கு அந்த தண்டனை கொடுங்கள், இந்த பெண் வலுக்கட்டாயமாக அவள் மீது திணிக்கப்பட்ட காரணத்தினால் அவளை விட்டு விடுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இதுதான் தீர்ப்பு, ஒன்றும் கிடையாது, இது எனக்கு நடந்தால் அதுதான் தீர்ப்பு, உங்களுக்கு நடந்தால் அதான் தீர்ப்பு, ஆசையோட தொட்டாலும் இதுதான் தீர்ப்பு, ஆசையோட கட்டி பிடிச்சாலும் இதுதான் தீர்ப்பு, பலாத்காரமாக கற்பழித்தாலும் இதுதான் தீர்ப்பு, விரும்பி அவளாக சேர்ந்து விபச்சாரம் செய்தால் வேண்டுமானால் நீ மானத்தை பத்தி பேசு, ரோஷத்தை பத்தி பேசு, வலுக்கட்டாய் இன்னொன்னு சிந்திக்கணும், நம்ம குடும்பத்தில் நம்ம மகளுக்கு இப்படி ஏற்பட்டால் அப்படி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் சல்லாட்டு சொல்றாங்க, இந்த குரான் ஆராய்ச்சி உனக்கு வேண்டாம், ஹதீஸ் ஆராய்ச்சி வேண்டாம், ஒரு விஷயம் சரியா தவறான்னு குழப்பம் வருதா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தஃப்தி கல்பக, உன் உள்ளத்திலே மனசாட்சியிடம் பத்துவா கேள், இஸ்தஃப்தி கல்பக, உன் மனசாட்சியிடத்திலே பத்துவா கேள், மூணாவது தடவை சொல்கிறார்கள், இஸ்தஃப்தி கல்பக, உன் மனசாட்சியிடத்திலே கேட்டுப்பார், அவர்கள் பத்துவா கொடுத்தாலும் அவர்கள் பத்துவா கொடுத்தாலும் அவர்கள் பத்துவா கொடுத்தாலும் எங்க பத்துவா கேளு, உன் மனசாட்சியிடத்திலே பத்துவா கேள், மனசாட்சியிட்ட எப்படி கேட்கிறது, மனசாட்சியிட்ட எப்படி கேட்கிறது, அந்த இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள், மனசாட்சி தீர்ப்பு சொல்லும், என்னை வைத்து பார்த்தால் உங்க மனசாட்சி ஒழுங்கா வேலை செய்யாது, உங்களை அந்த இடத்துல வச்சு பார்த்தால் என் மனசாட்சி வேலை செய்யாது, இப்ப நான் வாசித்து காட்டிய தீர்ப்பெல்லாம் தவறு என்று தீர்மானிக்க நினைத்தீர்களே, ஆனால் அந்த ஊமை பெண்ணை கடத்திட்டு போலான்னு சொன்னான, அந்த ஊமை பெண் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தால் உங்கள் தீர்ப்பு என்ன, ஊம்பனை கடத்தலான்றாங்க, மேடையில பயணம் பண்ணிட்டு போயிடுறான்,
அந்த ஊமை பெண்ணை தூக்கிட்டு போய் உபச்சாரம் பண்ண தண்டனை இல்லங்கறானே, அந்த ஊமை பெண் என் தங்கச்சியாக இருந்தால், என் அக்காவா இருந்தால், என் மகளாக இருந்தால், என் மாமியாக இருந்தால், எனக்கு சொந்தக்கார ஒரு பெண்ணாக இருந்தால் இதுதான் சொல்லுவனா? ஆமா விட்டுருங்க, அவனே ஊமைதானே போயிட்டு போன்னு சொல்லுவனா? மனசாட்சி இருந்து தீர்ப்பு கேட்டுப்பார். அதே மாதிரி சின்ன பிள்ளை தூக்கிட்டு போலாங்கிறானே, அந்த சின்ன பிள்ளை அந்த அஞ்சு வயசு பிள்ளை உன் தங்கையாக, உன் மகளாக, அல்லது உனக்கு அண்ண மகளாக, உன் தம்பி மகளாக, உன் பேத்தியாக இருந்தால் போட்டுருங்க. சின்ன பிள்ளை தானேங்க, விபச்சாரம் பண்ணிவிட்டான், பெரிய பொண்ணையா பண்ணிவிட்டான், வயசுக்கு வராத பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவியா? அப்ப நம்ம தீர்ப்புகள்ல பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், ஒரு பொதுவான அளவுகோலை சொல்லித் தருகிறேன். அந்த இடத்தில் உங்களை கொண்டே வைத்தால் இப்படி தீர்ப்பு சொல்லுவீர்களா? உங்களுடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் காணாமல் போய்விட்டால், 60 வருஷம் காத்திருக்க சொன்னால், ஆமா இஸ்லாத்தின் தீர்ப்பு நாங்கள் காத்திருக்கிறோம் என்றுதான் உங்கள் மகளுடைய வாழ்க்கை நாசமாக்குவீர்களா? 3 தலாக் 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 தலாக்னு சொல்லிவிட்டு பிறகு வருந்தி கெஞ்சுகிறான், தெரியாம சொல்லிட்டேன், அவசரப்பட்டுட்டேன், நாங்க சேர்ந்து வாழணுங்கிறான். உங்க மருமகன் அல்ல, உங்க தங்கச்சுடைய மாப்பிள்ள அல்ல, உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன், என்ன தீர்ப்பு உங்களுக்கு விரும்புவீர்கள்? இது நேர்மையான தீர்ப்பாக இருக்கும். இந்த இம்ரானாவை போல ஒரு பெண்ணை உங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் டச் பண்ணிட்டான், ஆசையோட தொட்டு விட்டான், குளிக்கும்போது பார்த்து விட்டான், அல்லது பலாத்காரம் பண்ணி விட்டான், என்ன தீர்ப்பு அளிப்பீர்கள்? இதுதான் தீர்ப்பு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து சரியான அடிப்படையில் புரிந்து நாம் நடக்க வேண்டுமானால், அபு சுஹைல் அவர்கள் ஆரம்ப உரையில் சொன்னது போல குர்ஆன்ல இருக்கான்னு பாருங்க, தெளிவான குர்ஆன். ஹதீஸ்ல இருக்கான்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் உசுர கொடுத்ததை காப்பாத்துங்கள். அல்லாஹ் ரசூலும் சொல்லாம இவங்களா உளறி கொட்டிருந்தார்களே, ஆனால் அதை தூக்கி காரடியில போட்டு மிதிச்சு குப்பை கூடையில வீசி எரிந்து விட்டு அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்ப வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆர்டர். மாக்கான் லில் முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹுமுல் கியரா. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பளித்து விட்டார்களே, ஆனால் மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுறவன் தான் நேரான பாதையில் இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் கட்டுப்படுங்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆணையிடுகிறான். இதை புரிந்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மதுகபில் இருந்தும், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட தரிகாக்கள் இருந்தும், நபிகள் நாயகத்துக்கு பின்னால் தோற்றுவிக்கப்பட்ட மூழுது பாத்தியாக்கள் இருந்தும், கத்தத்தில் இருந்தும், கொடிமரத்தில் இருந்தும், கூட்டில் இருந்தும், உண்டியல்ல இருந்தும், அத்தனை தீமைகள் இருந்தும் நீங்களும் நாங்களும் விடுபெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு அருள் விரிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம்.